நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் போட்டித் தேர்விற்கு பயிற்சி பெறக்கூடிய நண்பர்களுக்கான இந்த போட்டித் தேர்வினுடைய அனைத்து பாடங்களையும் உள்ளடக்கிய மெட்டீரியல். ஒரே லிங்க் தான், ஒரே லிங்க்கில் எல்லா மெட்டீரியலையுமே நம்ம ஜாயின் பண்ணி என்ன செய்ய போகிறோம், கொடுக்க போகிறோம். ஸோ அதனை பற்றிய முழுமையான தகவலை தான் நான் கொடுக்க போகிறேன். நண்பர்கள் இதனை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. நம்முடைய சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே தங்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த அரசு பணிக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்களோ, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டிஆர்பியாக இருந்தாலும் சரி, காவலர் தேர்வாக இருந்தாலும் சரி, டிஎன்டிஇடி டெட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அனைத்து போட்டித் தேர்வுக்குமான பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்ட கல்வி மெட்டீரியல்கள் தொகுக்கப்பட்டு சுபி மெட்டீரியல் அண்ட் இன்ஃபோங்கிற யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுபிக் குழுவினுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலில் நம்ம ஓன்லி மெட்டீரியல் ஃபுல்லாமே நம்ம கொடுத்துட போகிறோம். நண்பர்கள் அதனை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. அந்த சேனலுடைய லிங்க்கானது இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம், அந்த சேனலை பயன்படுத்திக்கோங்க. அந்த சேனலில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு மெட்டீரியலும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு மெட்டீரியலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், நீங்கள் எடுத்துக்கலாம். தற்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த பகுதியை உள்ளடக்கிய மெட்டீரியலும் நம்ம அந்த சேனலில் தான் அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த சேனலை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. நண்பர்கள் ஒவ்வொருவருமே வந்து அரசு பணிக்கு போகணும்னா நீங்கள் இதெல்லாம் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. எல்லா தேர்வுக்கான மெட்டீரியலும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைச்சிடும், பயன்படுத்திக்கலாம். ஸோ இங்கே என்ன விஷயம் நான் சொல்ல போகிறேன் அதை முழுமையாக உள்வாங்கிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த சேனலுடைய லிங்கை கிளிக் பண்ணி அந்த சேனலில் மெட்டீரியலை நீங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் இது ரெண்டுக்கான வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் குறைச்சிருக்குது. அதுக்கு பதிலாக வந்து யூனிட் 9ங்கிற ஒரு டாப்பிக்கை உள்ளே சேர்த்துருக்காங்க. யூனிட் 8ல் ஒரு சில பகுதிகளை தமிழை விட்டுட்டு வேறு பகுதியை சேர்த்துருக்காங்க. அதாவது இலக்கியத்திற்கு முழு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இலக்கணத்தை எடுத்துருக்குறாங்க, உரைநடை தமிழ் தொண்டு அதை எடுத்துருக்குறாங்க. இதுதான் இதுக்கு ரெண்டுக்குமான வித்தியாசம். அதே மாதிரி ஸ்டாண்டர்டு வைஸாக பார்த்தோம்னா உங்களுக்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 12th வரைக்கும் தான் நம்ம படிக்கிறோம். ஒரு படி மேலே போய் 12th தாண்டி நம்ம டிகிரி வரைக்கும் குரூப் டூக்கு போவோம். அதே இது குரூப் ஃபோருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் 10th இருந்தாலும் நம்ம 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம படித்து தான் ஆகணும். ஏன்னா இதனுடைய தகவல்கள் எல்லாமே அங்கே இணைச்சிருக்காங்க, அப்கிரேடாக கொடுத்துருக்காங்க. அதனால் அதை நம்ம முழுமையாக பயன்படுத்தி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதனால் நண்பர்கள் 12th வரைக்கும் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிடணும். இப்போ இருக்கக்கூடிய டைமிங்கில் நிறைய நண்பர்களுடைய கேள்விக்குறியானது நம்முடைய சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இதற்கான மெட்டீரியலானது நம்ம ஒவ்வொன்றா தொகுத்துட்ருக்கோம். ஸோ தொகுத்த மெட்டீரியலை நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் சொல்லி தான் அந்த சேனலானது நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். எல்லா நண்பர்களுமே என்கிட்ட புக் இல்லை, மெட்டீரியல் இல்லை, இந்த லாக்டவுன் டைத்தில் நம்ம எதை படிக்கணும்னு தெரில சொல்லி எல்லாருமே ஒரு குழப்பத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடை மேலும் 1 வீக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைமிங்கில் இந்த மெட்டீரியலை உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணும் பொழுது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால தான் இந்த பகுதியை முழுமையாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இந்த குரூப் டூ குரூப் ஃபோரில் மொதல் குரூப் ஃபோரை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அதனுடைய சிலபஸ் தமிழில் ஒரு 100 வினாக்கள் கேட்குறாங்க, ஜிகே பகுதியில் ஒரு 75, புத்தி கூர்மை மற்றும் திறனறிவு மெண்டல் எபிலிட்டின்னு சொல்லுவோம் அந்த பகுதியிலேருந்து 25 வினாக்கள், மொத்தம் 200 வினாக்கள். ஒரு வினாவிற்கு 1.5 மதிப்பெண் வீடம், 300 மதிப்பெண்ணுக்கு நம்ம தேர்வு எழுத போகிறோம். இது எல்லாருமே தெரிஞ்சது தான். இதில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ். இந்த தமிழை 3 கிரேடாக பிரிச்சிருக்கிறாங்க. 1 செய்யுள், அதாவது இலக்கியம்னு சொல்லுவோம், அடுத்து இலக்கணம் சொல்லுவோம், அடுத்து தமிழ் தொண்டு. இந்த 3 பகுதி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இதனுடைய தகவல்கள் முழுமையாக தொகுக்கப்பட்டு இங்கே இந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். இதை நம்ம படித்தாலே போதும், வேறு எதையுமே நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. அந்தளவிற்கு ஒவ்வொரு தகவலுமே இதில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிச்சுக்கலாம், சரிங்களா. அடுத்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஜிகே. இந்த ஜிகேயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 பகுதிகள் முக்கியமானது. 1 சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இன்னொன்று சோசியல் டிபார்ட்மெண்ட். இந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு வினாக்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சோசியல் டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு அதிகப்படியான வினாக்கள் கேட்பாங்க. குறிப்பாக பாலிட்டியிலேருந்து ஒரு 20 வினாக்கள் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும்,
ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டாக இருக்கட்டும், இதில் வந்து ஒரு 10-10 வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு 50 மேற்பட்ட வினாக்கள் நம்ம ரெண்டாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. மூன்றாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சயின்ஸு, அதற்கு முன்பு மென்டல் எபிலிட்டி, புத்திக்குரிமை மற்றும் திறனாய்வு, இதில் 25 வினாக்கள் கேட்குறாங்க. அதுக்கடுத்து நம்ம சயின்ஸு பார்க்குறோம். இந்த சயின்ஸு சோசியல் டிபார்ட்மெண்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸையும் உள்ளே என்ன செஞ்சுறாங்க, சேர்த்து விட்றாங்க. சில டைம் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக வருது, சில டைம் கரண்ட் அஃபேர்ஸு கம்மி பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம இந்த சிலபஸை மொதல் முடித்து வச்சுக்கணும். அதனால் அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பயாலஜி இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது. ஸோ இதனுடைய மெட்டீரியலும் இங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த மெட்டீரியலை பார்த்தாலே போதும், வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஸோ அந்தளவிற்கு எல்லா தகவலுமே இதில் தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த போட்டித் தேர்விற்கு பயிற்சி பெறக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே நான் உங்களுக்கு என்ன டீட்டெயிலுங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இந்த டீட்டெயிலை பயன்படுத்திக்கிற வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் தமிழை ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணணுமா, இங்கே கொடுத்துருக்கிற தமிழே உங்களுக்கு போதும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த சேனலில் போய் அந்த சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து ஜிகே பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சோசியல் டிபார்ட்மெண்ட்டு. சோசியல் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் வரலாறு மற்றும் கலாச்சாரம், இந்திய தேசிய இயக்கம், இந்திய அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரம், புவியியல். அடுத்து குரூப்2வை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் வளர்ச்சி நிர்வாகம். அடுத்து புவியியல், வேதியியல், விலங்கியல், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு பகுதிக்குமே தனித்தனியாக சிலபஸை அடிப்படையாக கொண்டு மெட்டீரியலானது உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த மெட்டீரியலை நீங்கள் பார்த்தாலே போதும், பயனுள்ள தகவல். ஸோ நண்பர்கள் ஒவ்வொருவருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் மீண்டும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறது அதுதான், நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு கிடைக்கணும். உங்களுடைய அரசு பணியை இந்த 2021 நம்ம பயன்படுத்தியே ஆகணும். 2021 நான் அரசு பணிக்கு போயே ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான களமாக இது அமைஞ்சிருக்கும். அதனால் நம்மளுடைய சேனலில் சுபி லெஜெண்டரி எஜுகேஷனையும் பயன்படுத்தி சுபி மெட்டீரியல் அண்ட் இன்ஃபோங்கிற சேனலையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு லிங்க்கையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிறது கொஞ்சம் காலதாமதமாக. இனி நம்ம June 1 உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், மாடல் டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். அப்போ மாடல் டெஸ்ட்டு கொடுக்குறோம்னா அதற்கான மெட்டீரியல் உங்களுக்கு வேணும். அந்த மெட்டீரியலுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியலை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாலே போதும், வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ அதை பிறகு நம்முடைய குழுவின் சார்பாக கொடுக்கக்கூடியதை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். அதனால் ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த 2 சேனல்களையும் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.